ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்பி நர்சரி ஃப்ரம் தர்மபுரி. எம் பேர் ரமேஷ். இந்த என்ன பத்தி பார்க்க போறோம்னா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்ஸாட்டிக் ஃபுட் கலெக்ஷன் நிறைய வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லா வீடியோஸும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ போட்டுட்டு ஒவ்வொரு பிளான்ஸ் பத்தியும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். பிளான்ட் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது வந்து எப்படி நடவு செய்யணும் அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ மேங்கோ வெரைட்டிஸ் தாங்க. ஸோ மேங்கோட பாத்தீங்கன்னா இப்ப என்னென்ன கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வந்து மேங்கோ பத்தினா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பிளான்ட் பத்தி தனித்தனியா இண்டிவிஜுவலா பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஓரலா என்னென்ன வெரைட்டிஸ் நம்ம கிட்ட, இப்ப மேங்கோல மட்டும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். ஸோ அதான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாத கஸ்டமர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு ரெகுலர் வீடியோஸ் நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும், ஏன்னா புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாத எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாட்ஸ்அப்ல என்னென்ன பிளான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அனுப்பிச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட ஓன் வெப்சைட் இருக்கு. ஸோ வெப்சைட்ல போய் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம், அங்கே பே பண்ற ஆப்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது முக்கியமாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. ஸோ ஆர்டர் கம்ப்ளீட் ஆனதே பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல உங்கள் ஆர்டர் ஐடி சென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் டே மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து இன்வைஸ் சென்ட் பண்ணிட்டு என்ன பிளான்ஸ் ஸ்டாக் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி பேமெண்ட் ஆப்ஷன் அதெல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ இதான் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜர். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மேங்கோவில் நம்ம என்ன வெரைட்டி ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பிள் ரொமானியா மேங்கோ தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வெரைட்டின்னு கூட சொல்லலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான வெரைட்டியும் கூட. ஸோ இது பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைஸில் இருக்கும், டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் வந்து பிளான்ஸ் எல்லாமே ஸ்டாக் ஆயிடுச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் வந்திருக்கு. பிளான்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 to 4.5 feet ஹைட் இருக்கு. எல்லாமே நமக்கு வந்து கிராஃப்டட் பிளான்ட் தான். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பிளான்ஸ் தான் எவ்வளோ சூப்பராக புஷ்ஷாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து ஒரு 3-4 பிரான்ச்சஸ்க்கு மேலே இருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் நல்லா பெரிய சைஸாக வந்துருக்கு. கிராஃப்டெல்லாம் நல்லா சூப்பராகவே மோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்டட். ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மில் நடும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நடணும். ஸோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து இன்னொரு 1 inch கீழே கூட நடலாம். ஸோ ஆனால் கிராஃப்டர் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகக்கூடாது. ஸோ அது எப்படி பிளான்டிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 into 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குழி எடுத்து, ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மண் அண்ட் வெர்மி கம்போஸ்ட் அப்படி இல்லைன்னா எஃப்ஐஎம் ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி உள்ளே மூடிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் குழியில் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் சின்னதாக ஒரு குழி நோண்டி அதில் பார்த்தீங்கன்னா பிளான்டிங் பண்ணணும். ஸோ இதுதான் எப்படி பிளான்டிங் பண்ணுறது மெத்தட். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே இது சேம் மெத்தட் தான். சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு மல்லிகை வெரைட்டிங்க. ஸோ பிளான்ட் நல்லா சூப்பராக ஹைட்டாக இருக்குது அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து 5 feet ஹைட் இருக்குது. பிளான்ட்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3-4 பிரான்ச்சஸ் மாதிரி கிட்டத்தட்ட 5 feet நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்லிகை பிளான்ட் வெரைட்டி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப பழைய வெரைட்டின்னு சொல்லலாம் அண்ட் ஃபேவரட்டான வெரைட்டிஸ்னு கூட சொல்லலாம் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ்க்கு. ஏன்னா அது டேஸ்ட் அப்படி இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய கஸ்டமர்ஸ் லைக் பண்ணி கேட்டிருந்தீங்க. இப்போ ஸ்டாக் வந்திருக்கு, வேணுறவங்க ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா மினிமம் ஸ்டாக் தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீட் கேட்டிமன் மேங்கோ தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டைம் நமக்கு வந்து காய் இல்லாமல் வந்தது, பட் இது ஆனால் இது ஆல் சீசன் வெரைட்டி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான்ட்ல வந்து காயோடய வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எப்படி காய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பிளான்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காய் பிடிச்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எப்படி காய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிளான்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 feet 4.5 feet ஹைட் இருக்கு. எல்லாமே நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பிரான்ச்சஸ் மாதிரி சூப்பராகவே இருக்கு. இப்போ லாஸ்டாக சொல்லலாம் இல்லைங்களா, ஸோ மேங்கோஸ்ல எப்படி இப்படி எடுத்துனாலும் சேம் அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ்க்கு எல்லாமே. ஸோ அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெரஸ்க்கு அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 50 liter ட்ரம்மு இல்லை பெரிய பேக் அது மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் சாயில் அண்ட் எஃப்ஐஎம் கோகோபித். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரேஷியோவில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணும். ஸோ சாயில் மிக்ஸிங் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்க போய் செக் பண்ணி பாருங்கள். சாயில் மிக்ஸிங் வேணுனாலே நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து நம்டக் மாகி. ஸோ அந்த வெரைட்டி தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெரைட்டியும் கூட. ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா இதுதான் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ டேஸ்டான வெரைட்டி எது அப்படின்னு சொன்னால், ஸோ பிளான்ஸ் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. கிட்டத்தட்ட 5-5.5 feet ஹைட் இருக்குது. பிளான்ஸ் நல்லா சூப்பராக அண்ட் ஹெல்த்தியாக இருக்குது. எல்லாமே கிராஃப்டட் பிளான் தான் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவர் வந்துடும் அண்ட் சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸும் கூட. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் சூப்பரான ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குங்க பிளான்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து மியாசகிங்க. ஸோ இதை பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுவும் 4-4.5 feet பிளான்ட் ஹைட் வந்திருக்கு.
பாத்தீங்கன்னா எல்லாமே பிரான்ச்சஸ் வருது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நமக்கு ஃப்ளோரிங் வந்துடும். அந்தளவுக்கு நல்லா பெரிய பிளான்னு கூட சொல்லலாம். எல்லாமே நமக்கு கிராஃப்டட் பிளான் தான், சூப்பராக அண்ட் ஹெல்த்தியாகவே இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய பேக்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புது வெரைட்டி தாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 kg மேங்கோ. ஸோ பேர்லேயே இருக்கு மேங்கோ எவ்வளோ சைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கிராஃப்டட் பிளான். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 feet பிளான்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ளாட்லி பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் பார்க்கும்போது ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பங்கனப்பள்ளி மேங்கோ தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளோரிங்லாம் இப்போ முடிஞ்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே துளு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஃப்ளோரிங் சீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 2 February தான். ஸோ ஃப்ளோரிங்லாம் எடுக்கும்போது நான் வீடியோ போட்டிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக நடந்துருது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்டட் பிளான் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணி வளர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சீசனும் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஃப்ளோரிங் வரும். ஏன்னா எல்லாமே நமக்கு கிராஃப்டட் பிளான் அப்படின்றதுனால அந்தந்த சீசனுக்கு கரெக்டாக நமக்கு ஈல்டு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு 2 to 2.5 feet ஹைட் இருக்குது. ஸோ பிளான்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக அண்ட் ஹெல்த்தியாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேலம் பெங்களூர் ஆங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சூப்பராக அண்ட் ஹெல்த்தியாகவே இருக்குங்க. ஸோ இது இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் டைம் மேங்கோ இருக்குது, தாய்லாந்து வெரைட்டி. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க மறக்காம சேனல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன பிளான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.